ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர் சேனல் கதை போமா. பொன்னியின் செல்வனோட இன்ட்ரொடக்ஷன், வந்தியத்தேவனோட பயணம், இப்போ கடம்பூர் மாளிகையில் அவர் இருக்கிறது, இதெல்லாம் பற்றி லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம். பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பழுவேட்டரையர் பல்லக்கு நோக்கி போகிறாரு. மதுராந்தகா வெளியில் வான்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. வந்தியத்தேவன் உட்பட எல்லாரும் மதுராந்தகனுக்கு ஆதரவு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. வந்தியத்தேவன் மாதிரியே இந்த ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்பி சுவத்து மேலே இருக்காரான்னு பார்க்க அங்கே அவரை காணோம். சரி, நம்ம அறைக்கே போயிடலாம் அப்படின்னு வந்தியத்தேவன் கிளம்பிடுறாரு. போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா, ரகசியத்தெல்லாம். அதனால் அவருக்கு ஒரே மனசில் நிறைய எண்ணங்கள் தோணிகிட்டு இருக்கு. இந்த சதி சுழல்லிருந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுலேருந்து நம்ம தப்பிப்போமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. போய் தூங்கிடுறாரு. காலையில் வந்தியத்தேவனை பார்க்க கந்தமாறன் வரான். வந்தியத்தேவன் கந்தமாறன்கிட்ட நான் கிளம்பணும் தஞ்சைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கந்தமாறன், நீ ரொம்ப நாள் இருப்பேன்னு நான் நினச்சேன். இல்லை, எங்கள் மாமாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறாரு. சரி, நான் கொள்ளிடக்கரை வரைக்கும் வரேன் அப்படின்னு கந்தமாறன் கூடவே வரான். ரெண்டு பேரும் ரொம்ப நிறைய விஷயத்த பேசிக்கிட்டே போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்தியத்தேவன் கந்தமாறன்கிட்ட நேற்று ராத்திரி நடந்ததை பற்றி சூசகமாக கேட்க, கந்தமாறன், என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் எதுவும் சொல்கிற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு கந்தமாறன் சொல்கிறான். கொள்ளிடக்கரை வந்துருச்சு. ஒரு படகு பிடிச்சி கொடுத்து கூடவே ஒரு வீரனையும் அனுப்பிச்சிடுறாரு, ஒரு குதிரை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு. படகு கிளம்புற நேரத்தில் ஆழ்வார்க்கடியானும் அந்த படகுல ஏறிக்கிறாரு. ரெண்டு பேரும் போகிறாங்க. அக்கறையில் ஒரு படகுல வானதியும் குந்தவையும் இருக்காங்க. எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அவங்க எங்கே போகிறாங்க? வந்தியத்தேவன் அவங்கள பார்த்தானா? அவங்கள பார்த்துருந்தாலும் அதுதான் குந்தவைன்னு அவனுக்கு தெரியுமா? இதையெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இதே போல் வந்தியத்தேவனும் நம்பியும் நேற்று நடந்ததை பற்றி ஏதாவது பேசிப்பாங்களா அப்படிங்கிறதையும் வர வீடியோஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.